இயேசுவிலே பிரியமான உறவுகளே, இறைவனின் அருட்கரத்தின் ஆசீர்வாதம் உங்களை தொடர்ந்தும் கூட இருந்து வழிநடத்த உங்களுக்கு ஐசவிக்கிறேன் என்று ஒரு சிறிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். கிறிஸ்துவின் போதனைகள் எப்பொழுதுமே நடைமுறைக்கு இவை சாத்தியமா, இவற்றை எப்படி செய்து கொள்வது என்கிற வினாக்கள் எங்களுக்கு தூண்டுகின்றன. பல வழிகளில் அவை எங்களை ஏதோ செய்கின்றன. இவற்றை எப்படி நடைமுறைப்படுத்துவது, இது மிக கடினமாக இருக்கிறது என்கிற வினாக்களை எங்களுக்குள்ளே உண்டாக்குவது யதார்த்தம், உண்மை, ஏற்றுக்கொண்டே ஆகணும், அது உண்மை. சில வழிகளில் ஒரு கண்ணத்தில் அறைவது அறைவனுக்கு உங்களுடைய மறுகண்ணத்தையும் காட்டுங்கள் என்பதோ, அல்லது உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்கள் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், தீமைக்கு பதிலாக நன்மை செய்யுங்கள், இதப்படி செய்வது மானிட சக்திக்கு இது சரியில்லையே, இது எங்களுக்கு ஒத்து வராது போல இருக்கிறது, அப்படி எங்களால் முடியவில்லையே, இதை எப்படி இலகுபடுத்தி கொள்ளலாம் என்கிற ஒரே ஒரு சிந்தனையை உங்களுக்கு தந்துவிட்டு செல்ல யோசிக்கிறேன். ஒரு முனிவர், அவர் தன்னுடைய சீடனோடு ஒரு குளத்தங்கரையர்கள் நடந்து கொண்டு போகிறார். போகிற பொழுது பார்க்கிறார், அந்த குளத்துக்குள்ளே ஒரு நட்டுவக்காலியிருந்து அந்த குளத்துக்குள்ளே விழுந்து கிடந்து தவித்து துடித்து கொண்டிருக்கிறது, அது மூழ்க போகிறது போல இருக்கிறது. அப்பொழுது அந்த முனிவர் பார்க்கிறார், பாவம், இந்த நட்டுவக்காலை விட்டால் இப்படி மூழ்கி இறந்து போய்விடும் என்பதற்காக அந்த குளத்துக்கு அருகிலே சென்று அந்த நட்டு தண்ணீருக்கு உள்ளாக தன்னுடைய கையை விட்டு அந்த நட்டுவக்காலை மிகுந்த கவனமாக தூக்கி கொண்டு வந்து இந்த புத்தரையில் கொண்டு வந்து விட்டு வருகிறார். இந்த கொண்டு போகிற பொழுது நட்டுவக்காலை உங்களுக்கு தெரியும் தான் அது என்ன செய்யும் என்று, அது அந்த புனிதருடைய கரங்களிலே பலமாக மீண்டும் கொத்தி விடுகிறது, கொட்டுகிறது. அவர் அந்த நட்டுவக்கால் இறக்கி விட்டு கைகளை பார்க்கிறார், கைகள் முழுக்க இரத்த காயமாக இருக்கிறது, அவ்வளவு மோசமாக அதை கொத்தி இருக்கிறது. இப்பொழுது அந்த நட்டுவக்காலை இறக்கி விட்டு மீண்டும் முனிவர் நடந்து போகிற பொழுது அந்த நட்டுவக்காலை மீண்டும் குடுகுடுகுண்டு நடந்து வந்து மீண்டும் அந்த தண்ணிக்குள்ளே தொப்பென்று விழுந்து துடித்து கொண்டு கிடக்கிறது. முனிவர் மீண்டும் பார்க்கிறார், ஐயோ பாவம், அது மீண்டும் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து விட்டு என்று மீண்டும் ஓடுகிறார், மீண்டும் கையை கீழால் விடுகிறார், தூக்கி கொண்டு போகிறார். கொண்டு போகிற நேரமெல்லாம் அந்த முனிவருடைய கரங்களை மீண்டும் கொத்தி 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 கொட்டி கொண்டே இருக்கிறது. அவர் மீண்டும் அந்த புத்தரையிலே அந்த வலியெல்லாம் தாங்கி கொண்டு இறக்கி விட்டு வருகிறார். அவர் தொடர்ந்து அந்த சீடன் நடந்து போகிறபோது இதுவேற்றிலாம் சீடன் பார்த்து கொண்டே இருக்கிறான். மூன்றாவது முறையாகவும் அந்த நட்டுவக்காலை குடுகுடன் நடந்து வந்து தண்ணிக்குள்ளே தொப்பென்று விழுந்து விடுகிறது. இப்பொழுது அந்த முனிவர் மீண்டும் போ எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல், எந்த ஒரு மனக்கிளேசமும் இல்லாமல் மீண்டும் போய் அந்த நட்டுவக்காலை தண்ணிக்குள்ளால் கையை விட்டு தூக்கி கொண்டு வருகிறார். தூக்க போகிற பொழுதே அந்த சீடனுக்கு சரியான கோபம் வந்து விட்டது. குருவே, உமக்கு மூளை இல்லையா குருவே, நான் என்று மிகுந்த கோபமாக பேசி விடுவாங்க. அந்த நட்டுவக்காலி அந்த உங்களை தூக்குற பொழுது மீண்டும் உங்களை கைகளில் கொட்டி கொண்டிருக்க, கைகளை பாருங்கள், கைகள் முழுக்க அவ்வளவு காயங்களாக கிடக்கிறது, அவ்வளவு வலியால் நீங்கள் துடித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அப்படி இருந்தும் இந்த நட்டுவக்காலை மீண்டும் அந்த குளத்துக்கு விழுகிற பொழுது திருப்ப போய் தூக்குறீங்களே, நீங்கள் ஏன் பேசாமல் விட்டுட்டு வர வேண்டியதானே, என்னதற்காக இப்படிப்பட்ட தேவையில்லா வேலை செய்கிறேன் என்று மிகுந்த கோபமாக பேசுவாங்க. அப்பொழுது அந்த குரு சொல்லுவார், மிகுந்த அழகான, மிகுந்த அர்த்தங்கள் புதைந்த, மிகுந்த ஆழமான அனுபவம் நிறைந்த வார்த்தைகள் அவை. அந்த குரு சொல்லுவார், சீடனே, அந்த நட்டுவக்கால் இருக்கிறதே அது 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 தன்னுடைய குணத்தை காட்டுகிறது, அது தன்னுடைய குணத்தை காட்டுகிறது, நட்டுவக்காலுடைய இயல்பான குணம் அது, அது தன்னை தொடுகிறவர்களை, தீண்டுகிறவர்களை, தூக்குகிறவர்களை அது கொட்டுகிறது, அதனுடைய இயல்பான குணம். ஆனால் நான் நட்டுவக்காலி அல்ல, நான் நட்டுவக்காலி அல்ல, நான் மனிதன், நான் என்னுடைய குணத்தை காட்டுகிறேன். இதைவிட இயேசுவின் போதனைகளை புரிந்து கொள்வதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இதை காட்டிவிட முடியும். உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்கள் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நன்மையால் இந்த உலகத்தை நிரப்புங்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். உங்களுக்கு அடுத்தவர் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்களேன். உங்களுக்கு தீமை செய்தால் பரவாயில்லை, விட்டுவிடுங்கள், நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்பது இயேசு ஆண்டவருடைய மிகப்பெரிய போதனையாக இருக்கிறது. அதை இவ்வளவு இலகுவாக புரிந்து கொள்வதற்கு இந்த உதாரணத்தை கொண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இதை கொண்டு இந்த விஷயத்தை மிக இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். இந்த கோபம் கொண்டு திரிவதல்ல, அடுத்தவரை பழி வாங்க வேண்டும் என்று திரிவதெல்லாம் உண்மையிலே மிக தவறான புரிதல். அது நம்முடைய மகிழ்ச்சியை தான் தொலைக்கிறது என்பது உண்மை.
அது உண்மை. அந்த நான் கோபம் கொண்டு திரிவது என்பது எப்படிப்பட்ட விஷயம், நான் கோவப்படுவது எப்படிப்பட்ட விஷயம் என்று சொன்னால், அடுத்தவன் செய்த பிழைக்காக நான் எனக்கு தண்டனை கொடுத்து கொள்வதுதான் அந்த நான் கோவப்பட்டு கொண்டு திரிவது. உண்மையில் எப்படி என்று சொன்னால், நான் அடுத்தவனை பழி வாங்க வேண்டும் என்று திரிகிற விஷயம் இருக்கிறதானே தெரியுது. அது எப்படிப்பட்ட விஷயமாக விளங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னால், நான் அடுத்தவனுடைய தலை மீது கொட்டுவதற்காக அடுப்புக்குள்ளே நெருப்பு தணல் இருக்கிறதானே, அந்த தணலை அள்ளி இரண்டு கைகள் நிறைய நான் சுமந்து கொண்டு அடுத்தவன் வரட்டும் அடுத்தவன் வரட்டும் அந்த எனக்கு எதிராக தீமை செய்வன் வரட்டும் என்று அவனுடைய தலையிலே கொட்டுவதற்காக நான் சுமந்து கொண்டு போவதை போல, அதனாலே சுடப்போ படப்போவது காயப்பட போவது வலிகளை தாங்கிக் கொண்டே தெரிய வேண்டியது, நிம்மதி இல்லாமல் இருக்க வேண்டியது யார் என்று சொன்னால், யார் அந்த நெருப்பை சுமந்து கொண்டு தெரிகிறார் அவர்தான். அடுத்தவன் மீதுள்ள குற்றத்திற்காக அடுத்தவன் மீதுள்ள கோபத்திற்காக நான் ஏன் என்னை தண்டித்துக் கொள்ள வேண்டும்? தூக்கி போட்டு விட்டிருங்கள், கடவுள் அதை பார்த்துக் கொள்ளட்டுமே. ஹிட்லர் அவனுடைய வார்த்தைகளோடு நிறைவு செய்கிறேன். அவன் சொன்னான், மிக அழகான வார்த்தைகள் சொன்னான். என்னை தோற்கடித்தது யார் என்று நான் கோபமாக திரும்பி பார்த்தேன். என்னை தோற்கடித்தது யார் என்று நான் கோபமாக திரும்பி பார்த்தேன். அதோ கோபம்தான் என்னை தோற்கடித்திருந்தது. உங்கள் ஒரு கணத்தில் அறைபவருக்கு மறுகணத்தை காட்டுங்கள். இந்த உலகத்தை அன்பினால் மன்னிப்பினால் ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கள். சந்தோஷமான உலகத்தை கட்டி எழுப்புங்கள். இறைவனுடைய அருட்கரத்தின் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன்.